ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இது ஃபிலிம் நியூஸ் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் உங்கள் அஞ்சலி. சினிமா நட்சத்திரங்களை பத்தி ட்ரெண்டிங்காகவும் அப்டேட்டடாகவும் போயிட்டு இருக்க விஷயங்களை தான் இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஃபிலிம் நியூஸ்ல. தலைக்கு நிகரான மாஸ்ல இருக்காங்களா நயன்தாரா? சிவா டைரக்ஷன்ல விசுவாசம் படத்துல நடிச்சிருக்காரு அஜித். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தோட பின்னணி வேலைகள்லாம் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. நயன்தாரா இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியாவும் நடிக்கிறாங்க. விவேக், ரோபோ சங்கர், யோகி பாபு இவங்க எல்லாருமே காமெடி ரோலும் படத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அப்டேட்டுகளும் நாளுக்கு நாள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இது எல்லாமே ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் சமீபத்துல டிஜிட்டல் ரீதியான மோஷன் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப அடுத்தபடியா படத்துல அஜித்துக்கு ஜோடியா நயன்தாரா இருக்க போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தல அஜித் எவ்வளவு மாஸ் கெட்டப்ல இருக்காரோ அதுக்கு ஈக்குவலான மாஸ் லுக்ல இருக்காங்களா லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா. ஸோ ஏற்கனவே இந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் கிளம்பியிருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி தான் படத்தோட கதை இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க அஜித் ரசிகர்கள். லண்டன்ல விருது வழங்கியிருக்காங்க மியூசிக் டைரக்டரான ஜிப்ரான்க்கு. வாகை சூடவா படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் டைரக்டரா அறிமுகமானவர் ஜிப்ரான். ஸோ இவரோட முதல் படமே இவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்தபடியா குட்டி புலி உள்ளிட்ட படங்களுக்கு இவர் மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருந்தாரு. கமலஹாசனோட வேண்டுகோள் கிணங்க, உத்தம வில்லன், விஸ்வரூபம் படத்தோட பார்ட் டூ இதுக்கு எல்லாத்துக்கும் மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருந்தாரு. இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர் ஜீவாவோட படத்துக்கும் அது மட்டும் இல்லாம விக்ரம் நடிச்சுக்கிட்டு கடாரம் கொண்டான் படத்துக்கும் மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில ஜிப்ரான்க்கு இப்போ அதிகாரப்பூர்வமா ஒரு விருதையும் அறிவிச்சிருக்காங்க லண்டன்ல. லண்டன்ல இருக்கிற மினிஸ்டர் அரண்மனையில ஜிப்ரானுக்கு கான்ஃபிடன்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்ற விருதை கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் ஜிப்ரான் தமிழ் சினிமாவில் அவரோட பயணத்தை தொடரணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. நடிகை அமலா அண்ட் லிஸியோட வாரிசுகள் நடிக்க வந்திருக்காங்க. கமலுக்கு ஜோடியா விக்ரம் அப்படின்ற படத்துல நடிச்சவங்க தான் லிஸி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் பிரியதர்ஷனை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விவாகரத்தும் வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணி அப்படின்ற மகளும் இருக்காங்க. இவங்க இப்போ இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமும் ஆகியிருக்காங்க. இவங்க ஹீரோயினா நடிக்கிற அதே படத்துல நாகார்ஜுனா அண்ட் அமலாக்கு மகனா பிறந்தா அகிலும் ஹீரோவா நடிக்கிறாரு. படம் தெலுங்குல ஹலோ, இந்த படம் தமிழ் ரீமேக்லயும் ஹலோன்ற டைட்டில் ரிலீஸ் ஆக இருக்கான். இத பத்தி அமலாவோட மகனான அகில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு குழந்தை கதாபாத்திரத்துல படத்துல நடிச்சிருக்கேன், அதுக்கு அடுத்தபடியா இப்போ ஹீரோவா இந்த படத்து மூலமா அறிமுகமாகறேன். என்னோட அம்மாவும் தமிழ் சினிமாவில ஹீரோயினா அறிமுகமாக இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு. இதே மாதிரி தமிழ் சினிமாவில அறிமுகமாகற என்னையும் ரசிகர்கள் ஏத்துப்பாங்கன்ற நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அகில். 20 வெரைட்டியான உணவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ரத்தா. பாகுபலி படத்தை தொடர்ந்து ஹிந்தியில பிரபாஸ் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் சாகோ. இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மூணு லாங்குவேஜ்லயும் ரீமேக் ஆகவும் இருக்கு. ஸோ இந்த படத்தோட பட வேலைகள் இப்போ ரொம்பவே மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பிரபாஸ்க்கு ஜோடியா ஸ்ரத்தா நடிக்கிறாங்க. ஷூட்டிங்ல இருந்திருக்கும் போதே அவங்களுக்கு டெங்கு ஃபீவர் வந்ததுனால ஷூட்டிங்ல இருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்து ரெஸ்ட்லயும் இருந்திருந்தாங்க. மறுபடியும் இப்போ ஸ்ரத்தா ஷூட்டிங் ஸ்பாட்ல இணைஞ்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரத்தாவுக்கு கிட்ட 20 வகையான நான்வெஜோட அவங்களுக்கு சாப்பாடும் வந்து இறங்கியிருக்கு. இந்த சாப்பாடை யார் பரிமாறுனது அப்படின்றதான் ரசிகர்களோட கேள்வியாகவும் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது பிரபல நடிகர்களான நடிகர் ரஜினி, கமல் அண்ட் விஜயகாந்த், பிரபு இவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டுல இருந்துதான் சாப்பாடு வரும். அதே பாணியில பிரபாஸ்க்கும் அவரோட ஷூட்டிங் டைம்ல இருக்கும் போதெல்லாம் டைரக்டா வீட்டுல இருந்தே சாப்பாடு வந்துருமா. அப்படி என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே பாத்தீங்கன்னா தன்னோட ஃபுட்டை ஸ்ரத்தாக்கு இவர் ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்காரு. அப்பவே இவங்க இந்த விஷயத்தை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஃபீவர்ல இருந்து இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சேர்ந்திருக்கிறதுனால ஒருவேளை இந்த 20 வகையான உணவும் பிரபாஸ் தான் இவங்களுக்கு கொடுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ கேட்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட சிக்கன், மட்டன், எறா புட்டு இது எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை தான் சமீபத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ரத்தா. இரண்டாவது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். தமிழ் இண்டஸ்ட்ரியில கதாநாயகனா அறிமுகமாகி இருந்தாலும் இப்ப அடுத்தபடியா படிப்படியா முன்னேறிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். ஏற்கனவே பாடலாசிரியர், பின்னணி பாடகர் இந்த மாதிரியான அவதாரத்தெல்லாம் எடுத்திருந்தாரு அண்ட் இப்போ தயாரிக்கவும் படங்களை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரோட ப்ரொடக்ஷன்ல அருண்ராஜ் காமராஜ் டைரக்ஷன்ல ஏற்கனவே கனா படம் உருவாகி இருக்கு.
சத்யராஜ் லீட் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களோட கிரிக்கெட்டை மையமா வச்சு தன்னோட இரண்டாவது படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. படத்துல யார் ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல சீரியல் நடிகரான ரியோ தான். சோ படத்தோட வேலைகள் இப்போ பூஜையோட ஆரம்பிச்சிருக்கிறதுனால அடுத்தபடியா படத்தோட ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் பண்ண இருக்காரு சிவகார்த்திகேயன். வெறும் ஷர்ட் மட்டுமே போட்டு போஸ் கொடுத்துருக்காங்க ராதிகா ஆப்தே. ரஜினியோட கபாலி படத்தில் நடித்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பிரபலமானவங்க ராதிகா ஆப்தே. ஏற்கனவே இவங்க ஹிந்தி படங்கள்லையும் பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னே சொல்லணும். இவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி தன்னோட கவர்ச்சி புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு வர்றது வழக்கம். சினிமா இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யார்கிட்டையும் நட்பு வட்டாரம் இல்லை அப்படின்னாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் சர்ச்சையான சில கருத்துக்களையும் சொல்லிட்டு வரவங்க அப்படின்னே சொல்லணும். சமீபத்தில் இவங்க ஒரு புகைப்படத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க வெறும் ஷர்ட் மட்டுமே போட்டிருக்க மாதிரி. ஸோ பேண்ட் போட மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் இந்த போட்டோவுக்கு லைக் செய்யும் பண்ணிட்டு வராங்க. பாட்னாவுக்கு ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போறாங்களா ராதிகா ஆப்தே. ஸோ பாட்னாவை கூடிய சீக்கிரம் சந்திக்க போற பாட்னா பயணம் போர் அடிச்சாலும் ரசிகர்கள் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்குன்னு விளம்பரப்படுத்தியிருக்காங்க ராதிகா ஆப்தே. ஸோ இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாரும் பாட்னா பயணம் உங்களுக்கு என்ன அவ்வளோ போர் அடிக்குதா அப்படின்னு நக்கலா கேட்டு இன்னொரு பக்கம் புகைப்படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இனி உன்னை என்னோட புள்ளன்னு தான் சொல்லியிருக்காங்க சூரிய பார்த்து. கஜா புயலால் திருவாரூர், நாகைப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாருமே பெரும் சேதத்தை அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்காக அரசியல்வாதிகளும் நடிகர்களும் அண்ட் சமூக ஆர்வலர்களும் நிறைய ஹெல்ப்பை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நடிகர் சூரி டைரக்டாகவே போய் சந்திச்சிருக்காரு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள். அங்கே சூரிய பார்த்ததும் ஒரு பாட்டி ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. சினிமாவில் உன்னை பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நாங்கள் அழும்போது நீ எங்களை டைரக்டாகவே வந்து பார்த்துருக்க. இனிமேல் உன்னை சினிமாவில் பார்க்கும்போது நடிகை சொல்ல மாட்டோம், என்னோட புள்ள அப்படின்னு தான் நான் இனிமே சொல்லுவேன் அப்படியே சொல்லி அந்த பாட்டி அழுதுருக்காங்க. பாட்டி அழுதது சூரிய ரொம்பவே நெகிழவும் வச்சிருக்கு. சோ இந்த விஷயம் இப்ப அதிகமா வைரலாவும் பரவிட்டு வருது. அஜித்தோட நடிக்க போறது தாப்சியா இல்ல நஸ்ரியாவான்னு போட்டி கிளம்பிட்டு இருக்கு. அமிதாப் பச்சன் அண்ட் தாப்சி ஹிந்தியில நடிச்சிருந்த படம் பிங்க், இந்த படத்தோட ரீமேக்கை வினோத் டைரக்ட் பண்றதாகவும் அதுல தல அஜித் நடிக்க போறதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இதுக்கிடையில இந்த படத்துல ஏற்கனவே நஸ்ரியா நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஹிந்தியில தாப்சி நடிச்சிருந்த அதே முக்கியமான ரோல்ல தமிழ்ல நஸ்ரியா நடிக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நஸ்ரியா ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் ஒரு முக்கியமான நடிகரோட நீங்க என்ன தமிழ் சினிமா தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இது எல்லாத்துலயுமே இப்போ ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு படத்தை எடுக்கிறது அப்படியே ட்ரெண்டா மாறிட்டு வருதுதான் சொல்லணும். நடிகை சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறு படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய படங்களை இப்போ டைரக்டர்ஸ் எல்லாரும் வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஏற்கனவே ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு படம் உருவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆந்திர முதல்வரும் நடிகருமான ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி இவரோட வாழ்க்கை வரலாறு படமும் உருவாகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தெலுங்குல என்டிஆரோட வாழ்க்கை வரலாறு படமும் உருவாகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப இவங்களோட லிஸ்ட்ல அடுத்தபடியா சந்திரபாபு இணைஞ்சிருக்காரு. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1950 வரைக்கும் காமெடி நடிகரா மட்டும் இல்லாம குணச்சித்திரமாவும் சில படங்கள்ல ஹீரோவாவும் நடிச்சவர் சந்திரபாபு. சோ இவரோட வாழ்க்கை அடுத்தபடியா லெஜண்ட் ஆஃப் சந்திரபாபு அப்படின்ற ஒரு ஸ்டோரியா உருவாக இருக்கு. இந்த கதையில எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், வாவூசி இவங்க எல்லாரோட கதாபாத்திரமும் இருக்கா. சோ இப்போதைக்கு கதையை ரெடி பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா படத்தில் நடிக்க போற நடிகர் நடிகைகளுக்கான தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்வேதா பாசுக்கு டும் டும் டும்மா. ஏற்கனவே நடிகையா இருந்துட்டு வந்தவங்க ஸ்வேதா பாசு. சில காலங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க பாலியல் தொழில் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி அதனால சிறைக்கும் போயிருந்தவங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்துலேருந்து ஜெயிலிருந்து விடுதலையும் ஆகியிருந்தாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இவங்க சீரியல்லையும் நடிக்கவோ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான பாலியல் தொழில் செய்கிறது யாருடைய நிபந்தனைக்கும் இல்லை, என்னோட வாழ்க்கைக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தையில் இவங்க குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கின
ஒரு நடிகை அப்படின்னே சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சதுனால தான் இந்த தொழிலை ஈடுபட்டதாகவும் ஒத்துக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா சிறையிலேருந்து வந்து தன்னோட மனசை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு சீரியல் நடிக்க ஆரம்பித்தாங்க. சந்திர மந்தினி அப்படின்ற சீரியலில் நடிச்சிருந்த ஸ்வேதா பாசுக்கு அந்த சீரியலில் டைரக்டராக இருந்த ரோஹித் மிட்டலோட காதலும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டார் சம்மதத்தோட அடுத்தபடியாக திருமணம் நடக்கிறக்கா. ஸோ என்னோட திருமணத்துக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட இன்விடேஷனை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டதா சொல்லியிருக்காரு டைரக்டர் சேரன். டைரக்டரா மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் சேரன். இவரோட படங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே எமோஷனலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல கதை அம்சத்தை கொண்ட படமாகவும் இருக்கும். ஸோ சில நாட்களா சேரனோட படங்கள் எதுவுமே வெளியாகாம இருந்தது. இப்போ இதே நிலையில தன்னோட படம் ஒன்று எடுத்து முடிச்சுட்டதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு படத்தை எடுத்து முடிச்சிருக்க, ஆனா அந்த படத்துல யாரு நடிச்சிருக்காங்க, எந்த மாதிரியான கதை அப்படிங்கறத டிசம்பர் 12 என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அப்டேட் பண்றதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இவர் ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ராஜாவுக்கு செக் அப்படின்ற படத்துல தான். இந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதே நேரத்துல நான் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்க படத்தோட அப்டேட்டையும் உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காரு சேரன். சமந்தாவுக்கு ஜோடி இவர் தானா? சமந்தா இப்போ தன்னோட கணவரான நாக சைத்தன்யாவோட ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா இப்போ கிட்டத்தட்ட 80 கிளவியா ஒரு படத்துல நடிக்க போறதா ஏற்கனவே தகவல் வெளியாயிருந்த நிலையில இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. கொரியன் லாங்குவேஜ்ல ஏற்கனவே வெளியாகியிருந்த மிஸ் கிரானி அப்படின்ற ரீமேக் படத்தை தான் இப்போ சமந்தா நடிக்க இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருக்கு. படத்துல டபுள் ரோல்ல நடிக்கிறாங்க சமந்தா. 70 பாட்டியாவும் அண்ட் ரொம்பவே இளமையான ஒரு குமரியாவும் நடிக்கிறாங்க. இந்த படம் தனக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்க சமந்தா நிச்சயமா இந்த படத்து மூலமா தனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படிங்கிற டீடைலையும் அறிவிச்சிருக்காங்க. நாக சௌரியா தான் இந்த படத்துல சமந்தாவுக்கு ஜோடியா நடிக்கிறாரா. படத்தை டைரக்ட் பண்ணிருக்க நந்தினி ரெட்டியே இதை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நந்தினி ரெட்டி டைரக்ஷன்ல நாக சௌரியா படத்துல நடிச்சிருக்காரு. இது இவரோட அடுத்த படமா கூட இருந்துகிட்டு இருக்கு. சூர்யாவோட படத்துல கண்டிப்பா மெலோடி சாங் இருக்குன்னு நம்புறாங்க ரசிகர்கள். செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்தபடியா சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்க படம் NGK. இந்த படம் ஆரம்பிச்சு சில காலங்களிலே பாத்தீங்கன்னா செல்வராகவனுக்கு உடல்நிலம் சரியில்லாத போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை தேறி வந்திருக்க செல்வராகவன் படத்தை மறுபடியும் டைரக்ட் பண்றதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காரு. சோ ஷூட்டிங்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவா நடந்துட்டு வருது அப்படின்னே சொல்லணும். இதுக்கிடையில படத்தோட பின்னணி மியூசிக் அது மட்டும் இல்லாம பாடல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் அண்ட் சித் ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாடலை பாடி முடிச்சிருக்காங்க. இந்த பாடலுக்கான அப்டேட்டும் வெளிவந்திருக்கு. சோ இதனால கண்டிப்பா ஸ்ரேயா கோஷலும் சித் ஸ்ரீராமும் பாடுறாங்கன்னா படத்துல நிச்சயமா ஒரு அழகான மெலோடி சாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. கூடிய சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க சூர்யா ரசிகர்கள். அதர்வாக்கு ஜோடியா நடிக்கிறாங்க பார்வதி நாயர். தமிழில் பூ மரியான் உள்ளிட்ட படங்களை நடித்து பிரபலமானவங்க பார்வதி நாயர். ரொம்பவே குறைவான படங்களை நடிச்சிருந்தாலும் நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கின ஒரு ஹீரோயின் அப்படின்னே சொல்லணும். ரொம்பவே சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் படத்தில் தன்னை அழகாக காமிக்கலனாலும் பரவாயில்லன்னு ரொம்பவே தைரியமான ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. ஒரு பக்கம் படத்தில் பிஸியாக இருக்க, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான அமைப்புகள் எல்லாம் இவங்க உறுப்பினராகவும் இருந்துட்டு வராங்க. இப்போ இவங்க தமிழில் அடுத்தபடியாக நடிக்க இருக்க படத்துக்கான அப்டேட் தான் வெளியாகிருக்கு. அதர்வாக்கு ஜோடியா இவங்க ஒரு படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்துக்கு மின்னல் வீரன் அப்படின்ற தலைப்பையும் வச்சிருக்காங்களாம். தமிழ்ல மரகத நாணயம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ARK சரவணன் டைரக்ஷன்ல தான் இந்த படம் உருவாகுது. சோ இந்த படத்துல நிச்சயமா அதர்வாக்கு ஜோடியா ஒரு வித்தியாசமான கெட்டப்ல நடிக்க போறதா சொல்றாங்க பார்வதி நாயர். மோகன்லாலையும் மம்முட்டியும் வரவேற்றிருக்காரு ஜெயராம். மோகன்லால் மம்முட்டி மாதிரி மலையாள திரையுலகம் மட்டுமல்ல தெலுங்குலையும் தன்னால ரொம்ப நாளா ஹீரோவா நீட்டிக்க முடியாது அப்படின்றத உணர்ந்திருக்காரு ஜெயராம். இதனால இப்போ குணச்சித்திர கதாபாத்திரமா இருந்தாலும் அதை தைரியமா தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வராருன்னே சொல்லணும். சமீபத்துல அந்த மாதிரிதான் ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு பஞ்சவர்ண தத்தா அப்படிங்கிற படத்துல. இதுல மொட்டை தலையோட தொப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியா இப்போ கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட பூஜை சமீபத்தில் நடக்க இருக்க, சோ இந்த பூஜைக்கு பாத்தீங்கன்னா மோகன்லால் அண்ட் மம்முட்டி இவங்க ரெண்டு பேரையும் கெஸ்டா கூப்பிட்டிருக்காராம். இவங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்காக ஓகே சொல்லியிருக்காங்களா. சோ இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டோட தன்னோட இந்த படத்தை ஆரம்பிக்க இருக்காரா ஜெயராம்.
மலை பாம்புக்கு வாய்ஸ் கொடுக்கறாங்களா கரீனா கபூர்? சினி இண்டஸ்ட்ரியில திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் குழந்தைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ரொம்பவே பிஸியா ஹார்ட் ஒர்க்கா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகை அப்படின்னா கரீனா கபூர் தான். பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்குன்னு ஒரு தனியான ரசிகர்கள் கூட்டமே இருந்துட்டு வருது. ஒரு பக்கம் நடிகையா இருக்கிற கரீனா கபூர், இன்னொரு பக்கம் பிரபல எஃப்எம்ல ஆர்ஜேவும் இருந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சில படங்களுக்கு இவங்க டப்பிங் வாய்ஸையும் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னே சொல்லணும். ஹாலிவுட்ல உருவாகிக்கிட்டு இருக்க படம் லெஜண்ட் ஆஃப் ஜங்கிள், இந்த படத்துல மலைப்பாம்பு, ஓ நாய், சிங்கம், புலி இது எல்லாமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்குது. சோ இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம், புலி, கரடி இதுக்கெல்லாம் பாலிவுட் நடிகர் நடிகைகள் வாய்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில மலைப்பாம்புக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க கரீனா கபூர். சோ இந்த விஷயத்த அவங்களே சொல்லியிருக்காங்க. இதனால ரசிகர்கள் நிறைய பேர் உங்க வாய்ஸ் மலைப்பாம்போட சேர்த்து பாக்குறதுக்கு ஆவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சண்டை பயிற்சி மட்டும் இல்லாம படத்தை டைரக்ட் பண்ணவும் ஆசைப்படுறாரு பீட்டர் ஹெயின். சண்டை பயிற்சியாளர்கள்ல முக்கியமான ஒருத்தரா கருதப்படுறவர் தான் பீட்டர் ஹெயின். சோ இவரு இந்த படத்துல இருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்றது ரசிகர்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில ஏற்கனவே புலிமுருகன் படத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சியெல்லாம் இவர் உருவாக்கி கொடுத்தவர். இப்ப அடுத்தபடியா மோகன்லால் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒடியன் படத்துக்கும் இவர் சண்டை பயிற்சியாளரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவருக்கு ஒரு பெரிய ஆசை ஒண்ணும் இருக்கா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தை டைரக்ட் பண்றது தான். அதுவும் ஏற்கனவே ஒர்க் பண்ண மோகன்லாலோட படத்துக்கு தான் இவர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. மோகன்லாலுக்காக ஒரு கதையும் ரெடி பண்ணி வச்சிருக்காராம். புலிமுருகன் படத்துலையும் சரி ஒடியன் படத்துலையும் சரி இவருக்கு இவ்வளோ வயசு ஆகியிருந்தாலும் ரொம்பவே வளைந்து கொடுக்குற அளவுக்கு இவரோட உடல் அமைப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்ஷன் காட்சியில் சூப்பராக நடிக்கிற இவரை வச்சு நிச்சயமா படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட கனவா இருந்துட்டு வருதுன்னு சொல்றாரு. பார்ப்போம் ஒருவேளை பீட்டர் ஹெயினோட டைரக்ஷன்ல மோகன்லால் நடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அப்டேட்டடான நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை. எண்டு டில் தென் இட்ஸ் பபாய், சி யூ ஃப்ரம் அஞ்சு.